இதெல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது எனக்கு இங்க சொர்க்கத்துல இருக்கேன்னு தோணுது. வாவ், பியூட்டிஃபுல், எவ்வளவு அழகா இருக்கு. இங்க பாருங்களேன், அந்த இடம் வரேன், எவ்வளவு அழகா இருக்குல்ல. அங்க போலாமா? இங்க பாருங்களேன், உன்னை விட்டுட்டு போயிடுவேன். வா மோகினி. வாவ், பியூட்டிஃபுல் விஷ்வா. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா எனக்கு இங்க இருந்து போறதுக்கே மனசு வரல.
அதான் நான் உனக்கு கூட்டு வந்தேன். நீ எவ்வளவு நேரம் இங்க இருக்குன்னு சொல்லியோ அது வரைக்கும் நாம இங்கேயே இருப்போம். ஓகே ஓகே மோகினி, ஐ லவ் யூ சோ மச். நான் உனக்காக எதை வேணாலும் செய்வேன். ஐ லவ் யூ விஷ்வா. மோகினி, இப்ப நம்ம ரூம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா இங்க வரலாம். ஓகே சந்தோஷமா இருக்குல்ல. மோகினி, மோகினி, ஏன் என்னாச்சு? ஒண்ணு இல்ல. எங்கிட்டே மறக்கிறியா? எங்க வீட்டை பத்தி நினைச்சேன், ரொம்ப கவலையா இருக்கு. எதுக்கு? பெத்தவங்களை விட்டுட்டு நாம வந்திருக்கிறது எங்க, நாம அவங்களை ஏமாத்துறோம்னு தோணுது விஸ்வா. மோகினி, நீ சொல்றதும் ஒரு வகையில நிஜம்தான். பட் நம்ம ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கலையே. அங்கேயே இருந்து நாம தைரியமா போராடி இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல மோகினி. எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் கீரியும் பாம்பு மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்களே. இந்த ஜென்மத்துல அவங்க ஒன்னாகிறது கஷ்டம்னு தோணுது. அப்பா அம்மா சண்டையில பிள்ளை இழைச்ச மாதிரி நம்மளோட காதல் பாதிக்க வேண்டாம். மோகினி, உனக்கு உன் வீட்டை பத்தி எவ்வளவு கவலை இருக்கோ எனக்கும் அதே கவலை இருக்கு. நாளைக்கு வரைக்கும் இங்க இருந்துட்டு நாம கோவிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டாமா? டோன்ட் வரி, எல்லாம் சரியா போயிடும். கொஞ்சம் சிரிய. சிரின்னு சொல்றேன்ல, சிரிய. சிரிமா. கமானியா? ஐயோ வேண்டாப்பா, எனக்கு ஸ்விம்மிங் வராது. இங்க பாரு, நீ வரலனா எனக்கு மூட்டு விட்டாயிடும். நீயே வந்து ஒழுங்கா ஸ்விம் பண்ணு, இல்லனா நானே வந்துருவேன். நானே வரட்டா? Come on. Come on. Hey, I told you to go there. You have paper. Come on. There you go. Huh? Come on. Come on, darling. ஏன் பதற? இங்கதான் எங்க இருக்கும். நீ எங்க வச்சிருந்த? எங்க போயிருக்கோம்? இங்கதானே வச்சிருந்த. இங்கதான் வச்சிருந்தா இங்கதான் இருக்கும். யார் வந்து எடுக்க போறாங்க? கமானியா? மோகினி, எங்க போற? நில்லு. Thank you.
Come on, yeah. Beautiful, Arkla. Polama. Pola. Wonderful. Relax, sir. முதல்ல dress change பண்ணிட்டு swim பண்ணனும்னு தோணுது இல்ல? Come on, sit down. சும்மா இருக்க மாட்ட நீ? ஐயோ, அவன் பார்க்கறாங்க. போலான்னு சொல்றல்ல அப்புறம் நீங்க வருவீங்களா? என்ன நீ வருஷத்துக்கு ஒரு புறா பண்டிகைக்கு வந்துட்டு போவேன். அந்த ராஜாவும் ராணியும் இவ்வளவு நேரம் கார்ல என்ன பண்றாங்க? சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா என்ன? சிக்கன் மாதிரி கத்துற? வாந்தி வர மாதிரி இருக்கு. வாந்தி? நமக்கு என்ன கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி வாந்தி? ஐயோ, இது அந்த வாந்தி இல்ல, பித்த வாந்தி. பித்த வாந்தியா? ஒரு நிமிஷம் இங்க வரேன். ஏய், சீக்கிரமா வந்துரு. அவங்களும் வந்துட்டோம். வாடா. என்னடா பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? வர்ற வழி ஃபுல்லா கண்டதை தின்னு லோட ஏத்திக்கிட்டே இருக்காடா இவா. எங்க போய் இருந்த இவ்வளவு நேரம்? எல்லாம் இவனால தான். என்னாலயா இத மாதிரியா இவா? சரி வா, உக்காரு. அட, எல்லாரும் தான் இருக்காங்களா, அப்புறம் ஏன் வைக்கப்படுற? நம்ம டார்லிங் சுமித்ராவை ஹீரோயினியா போட்டு டைட்டானிக் செகண்ட் பார்ட் எடுக்கலாம்னு இருக்கேன், எப்படி இருக்கும்? ஹீரோ யாரு மச்சான்? நான் தான். ஓஹோ, ப்ரொடியூசர் டாக்டர் ராகேஷ். ஓஹோ, உங்க ரெண்டு பேரையும் விட்டா ஜுராசிக் பார்க்கே எடுத்துருவீங்கல்ல. அந்த டைனோசர் கேடடா. என்ன சார் வேணும்? யார் யாருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு எனக்கு பயமா இருந்தது, எனக்கு உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஏதாவது ஆகியிருந்தா வேற ஒரு பொண்ணை செட்டப் பண்ணிருப்பேன். அது ஒண்ணு இல்ல, செத்து போன என் தாத்தாவுக்கு ட்ரங்கால் போட்டு உன்ன மேல அனுப்பலாமான் ட்ரை பண்ண, அது முடியாம போச்சு. கொஞ்சம் அங்க பாருங்க. கோழி
கருத்துக்கள் மாறி நிக்கிறீ. ஏண்டா இன்னும் கொஞ்சம் இருந்தா செத்தே போயிருப்பா. டேய் உன்னை ஏறடா அவளை தண்ணில இருந்து தூக்கிட்டு வர சொன்னது. அவன் நல்ல சும்மா தெரியுமா? ஸ்விம்மிங் தான் அவ ஹாபியே, தெரியுமா உனக்கு? டேய் சுரேஷ் சாரிடா. டேய் அவனோட ஹாபி ஸ்விம்மிங், நீ வந்து சொல்லு விடுறதா, போய் டிரஸ் மாத்திர. Thank you.
கடவுள் மாதிரி காட்டுல தனியா கிடந்த உன்னை நான் தான் காப்பாத்தினேன். சுயநினைவே இல்லாம இருந்த உன்னை நான் காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன, நான் காட்டுல சுயநினைவு இல்லாம இருந்தேனா? இல்ல, நீ போய் சொல்ற கிட்ட வராத. நீ கடவுள் இல்ல, பொண்ணு இல்ல, நீ மனுஷ ரூபத்துல இருக்கிற பிசாசு தான் தெரியுது. நான் கெட்ட எண்ணத்துல உன்னை அடையணும்னு நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் அடைஞ்சிருப்பேன். உன்னை நான் என் தர்ம பத்னியாவே ஏத்துக்கிறேன். என்ன பார்த்து பயப்பட? உன்னை நான் மகாராணி மாதிரி வாழ்க்க போறேன். பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டே உன் அழக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நெருப்பு மாறி இருக்கிற என் மேல நீங்க சொத்து பணம் தான கப்புனு பாத்துக்கிச்சு. உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். என்ன பாரு, பாரு ஆ
பம்பு கட்டா இருக்கு. இறங்குங்கப்பா சீக்கிரம் எங்க போயிருந்த? கரண்ட் எப்போ கட் ஆச்சு? கீ இருக்கா? என்ன பண்றது? அழகா இருக்கு. என்ன முதுகு அழகா இருக்கு. இப்ப என்ன இருக்கு? அப்போ அத நான் சேர்த்து விடுவா? சேர்த்து விடுவா? சொல்லு. சேர்த்து விடு. ஓகே, சிக்னல் கிடைச்சிட்டு சேர்த்து விடுறேன். நல்லா இருக்கு. வழு வழுன்னு இருக்கு. என்னது உன் கையே மைக் டைசன் மாதிரி ரொம்ப ரஃப்பா இருக்குது? ஏன் இப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கும். ஏன் வாய்ஸ் கூட பேசா இருக்கு? ஏன் இப்படி? அப்படிதான். ஐயோ, Oh.
ஏன்டா அப்படி கத்திக்கிட்டு இருக்க? சுனிதா, 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 உனக்கு எப்பவும் சுனிதா ஞாபகம் தானா? வேற நினைப்பே வராதரா? சுனிதாவா, எங்க கடவுள சுனிதா தூக்கிட்டு போயிட்டாங்களா? நல்ல ஆளுடா, ஓ சுனிதா இங்கதான் இருக்கா, யாரும் தூக்கிட்டு போல. நீங்களும் போய் படுங்க. நல்ல ஆளு பயணி, எவ்வளவு நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா? நான் கூடதான். நீ என்னோட சர்வா, ஏ ராஜாவும் கனவு கண்டுட்டு தான் இருப்பாரு. அப்படின்னா இன்னொருத்தன் தூக்கிட்டு போறதா? நான் தான் திரும்பி வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? ஆமாமா, ரெண்டு பேரும் பேசுறதுல கில்லாடிங்க, வாடி போல. என்னடா இது, கடைசியில வாய்ப்பாடு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒண்ணு இல்ல சார், இது வந்து இவன் உங்களை மாமாவான்னு கேட்டா, ஆமா ஒரிஜினல் மாமா தான், நீங்க தான் சொல்லிட்டேன், வேற ஒண்ணு இல்ல. ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க சார், நீங்க எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேணும்னா எங்க கேரக்டர் சர்டிபிகேட் கொடுக்குறோம் சார். நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார், நாங்க நல்லவங்களா கேட்டவங்களான்னு. கும்பிடுறேங்க சார்மணி, இந்த வீட்டை வேலை செய்யற. வெளியே போலீஸ் வந்திருக்கு. எதுக்கு? ராமையா, உனக்கு என்னாச்சு? போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்திருக்க, தச்சியா? பின்ன இந்த டிரஸ் எப்படி கிடைச்சது? வாடகையா? அட பைத்தியம், இதெல்லாம் போடக்கூடாது, போலீஸ் உதச்சு உள்ள தள்ளிடும். போ. நீயா? என்னது, உன் புருஷனை இந்த மாதிரி அனுப்பியிருக்க? நாடகத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் பண்றாரு. வேஷமா? வேஷமா? அட பாவி, உன்ன உண்மை நினைச்சு என்னோட ஆடாத துணையெல்லாம் ஆடி போச்சுனா, வேர்த்து போச்சுனா. ஆமா, பயந்துட்டான். இவன் நாடகத்துல இன்ஸ்பெக்டர் வேஷத்துல நடிக்கிறானா? அதுல என்னடா தப்பு? அதுல தப்பே இல்ல, என்ன வேணாலும் பண்ணிட்டு, ஆனா நம்மள பயமுறுத்தா இருந்தா சரி. ஆமா, சரி சரி, இவன் நடிக்கிற நாடகத்தோட பேர் என்னன்னு கேட்டு பாக்கலாம். நீ ஒண்ணு தப்பா நினைக்காத, சும்மா தமாஷுக்கு தான் சொன்னோம்.
இதுதான் ஜாகிங்க? ஜாகிங்ல ஜாகிங் பண்ண கூடாது, இது ஜாகிங் இல்ல ஷேப். என்னது சாப்பிட்டு சாப்பிட்டதுல ஜீரணம் ஆக மாட்டாம அதுக்காக குளிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மங்களா, டயர்ட் ஆயிடுச்சா? ஒண்ணு இல்ல, நீங்க வரட்டும் காத்திருந்தேன். சரி, ஜாகிங் பண்ண வேண்டாம், வாக்கிங் போலாம் வா. ஓகே. ராமையா, காலையில நாங்க தமாஷ் பண்ணதுக்கு வருத்தமா? ரியலி, காலையில உங்க கெட்டப்ப பார்த்தது ரொம்ப பயமா இருந்தது. எனக்கும் உன்னை பார்த்த உடனே பயமா தான் இருந்தது. ஊர் திருவிழா எப்படி இருக்கு? பாரு, ஊர் திருவிழாக்காக நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். ரெண்டு நாள் எஸ்டேட்ல இருந்துட்டு திருவிழா முடிச்சிட்டு தான் போவோம். எஸ் கமின், கதவு திறந்துதான் இருக்கே, வாங்க. நீ பார்த்தல்ல அங்க பேய் இல்ல பிசாசு இல்ல, எல்லாரையும் பயமுறுத்திட்டிய. சும்மா உட்காந்து சாப்பிடுங்க. யாருன்னு போய் பாரு. என்ன போய் பாக்குறதா? போய் பாரு. நம்ம மங்களா இருக்கல்ல, அவ சிங்கிளாவே போவாடா. என்ன அவ லட்சுமி பாய் மாதிரி, ஜான்சி ராணி மாதிரி. நீ போய் தெரியல.
நீ இங்கே இரு. ராஜா நீ போய் தர. ராஜா போய் கதவு தர. போறேன் போடா. மாத்தி வச்சீங்க. இல்ல பிசாசம் இல்ல. உங்க கண்ணுக்கு தெரியறது என் கண்ணுக்கு தெரியாதா? பேயா பேய்? நானே போய் பாக்குறேன். இருங்க வா. ராஜா ராஜா டே ராஜா இவ உனக்கு பேயா? தலையில என்ன ரத்தம்? வீட்டுக்கு பின்னாடி வழுக்கி விழுந்துட்டேன். உங்ககிட்ட மருந்து இருக்கான்னு கேட்கலான்னு வந்தேன். மருந்து இருக்குங்களா ஐயா? சுரேஷ் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ கொண்டா. பார்த்து நடக்க கூடாதா? ராமே எங்க? அவர் வெளியில போயிருக்காரு. நான் வீட்டுக்கு போகணும் ஐயா. சரி வா.
இவ்வளவு மோசமா நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ நான் எதுக்கு இங்க வந்தேன்னா பார்க்கணும் தோணுச்சு. இதுதான் பார்க்க வர்ற நேரமா? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். உங்க பார்வை என்னவோ எனக்கு சரியா படல. சச்ச, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்க, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? இப்படி ஒரு கிட்ட என்ன நீங்க எங்க கிட்ட பழகுவீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்ல. நான் நினைச்ச முத நாள் வந்த உடனே திரும்பி போகணும் தான் நான் இருந்தேன். ஆனா சுரேஷுக்கு தெரிஞ்சா எங்க தப்பா எடுத்துக்குவாரோன்னுதான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ராகேஷ், நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு நினைச்சு கௌரவம் மட்டும் இல்ல கர்வமும் இருந்தது. அது மட்டும் இல்ல, எனக்கு ராகேஷ்ங்கிற நல்ல ஃப்ரெண்ட் இருக்கான்னு நான் என்னோட ஃபுல் ஃபேமிலிக்கும் பெருமையா சொல்லிட்டு இருந்த தெரியுமா? எனக்கு இப்பதான் புரியுது ஐயா எதுக்காக நம்மளை எல்லாம் இந்த எஸ்டேட்டுக்கு கூட்டு வந்திருக்காருன்ற விஷயத்த நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். காட்டுக்கு நடுவுல இருக்கிற எஸ்டேட்ல என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாது, போலீஸ்காரங்களுக்கும் தெரியாது, டாக்டர்களும் வரமாட்டாங்க அப்படின்றத வச்சுதானே இவர் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் மரியாதை கௌரவம் தன்மானம் இருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்களோட சுயநலமும் கூட இருக்கும். சுரேஷ், லெட்ஸ் கோ. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹியர். காமத்துக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு நினைச்சிட்டிருக்கியா? மேரியை நான் காதலிக்க கூடாதா? நான் மேரியை காதலிக்க கூடாதா? அவ என்ன காதலிக்கலனாலும் பரவாயில்ல, நான் அவளை காதலிக்கிறேன். மேரி, மேரி, தயவு செஞ்சு எங்கேயும் போவாத. மேரி, என் பேச்சை கேடு ப்ளீஸ். என்ன வேலை செய்யறது? இந்த அழகு முகம், உன்னோட இந்த கண்கள், அந்த குறும்பு சிரிப்பு, இது எதுவும் என்னை விட்டு போகக்கூடாது. இது எதுவும் என்னை விட்டு போகக்கூடாது. வா வா மேரி, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? என்ன வேணாலும் நான் கொடுக்குறேன். என் உயிரை கூட கொடுக்குறேன். என் உயிரை கூட கொடுக்குறேன். நீ எனக்கு வேணும். நீ எனக்கு வேணும் மேரி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ மேரி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. கம் ஆன் சுரேஷ், லெட்ஸ் கோ. சுரேஷ், மேரி, நான் பாத்துக்கிட்டேன். யாருக்கு இஷ்டம் இல்லை, ஆனா எனக்கு இஷ்டம் இருக்கு. எதுக்கு இஷ்டப்பட்டேங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பாரு 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 பாரு, இது யாருன்னு? என் தங்கடா, என் தங்க.
என் தங்க கிட்ட நான் ரொம்ப பாசமா இருந்தா, ரொம்ப பாசமா இருந்த. ஒரு நாள் அவ காணாம போயிட்டா. எங்க அப்பா அம்மா மேல கோவப்பட்டு வீட்டுல இருந்த பொருள் எல்லாம் எடுத்து உடைச்சேன். ஒரு நாள் ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிடும் போது பேரர் என் தங்கச்சி மேல டீயை கொட்டினதுக்கு அந்த பேரரை கண்டபடி அடிச்சேன். அவளுக்கு ஒரு சின்ன காயம் பட்டா கூட என்னால தாங்க முடியாதுரா. அவ என்ன சமாதானப்படுத்துவ. காலேஜ் டூருக்குன்னு போனவ திரும்பி வரவே இல்ல. ஆத்துல குளிக்க போனவ ஆத்தோட போயிட்டாடா, ஆத்தோட போயிட்டா. என் தங்க போனதுல இருந்து என் அன்பையும் இழந்துட்ட. மேரிய எப்ப பார்த்தனா என் தங்கைய பார்த்த மாதிரியே இருந்தது. அவ ஸ்விம்மிங் பூல்ல நீந்தும் போது கூட சுரேஷ பார்த்த உடனே எனக்கு கொன்னுண்ணம் போல இருந்தது. ஆனா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்ட. விஷயம் தெரிஞ்சதுனால சும்மா இருந்துட்ட. என் கனவுல என் தங்கைய யாரோ கழுத்து நெரிச்சு சாகடிக்கிற மாதிரி தெரிஞ்சது. எழுந்து பார்த்தா என் தங்க நிம்மதியா தூங்கிட்டு இருந்தா. சந்தோஷத்துலதான் அவளுக்கு நான் முத்தம் கொடுத்த மேரி என் தங்க மாதிரி. மேரி என் தங்க மாதிரி. ராகேஷ் அங்கே வரங்க. அதான் எங்க போனாங்க? ஒருவேளை நம்ம வரத பார்த்து பயந்து ஓடி இருப்பாங்களோ. திருட்டு பசங்க போய் இருந்தாலும் போயிருப்பானுங்க. வாங்கடா போய் பாக்கலாம். I'm gonna go.
பயந்துட்டியா? மந்திரத்தால எதுவும் கிடைக்கும்னா மனுஷன் எதுக்காகடா உழைக்க போறான்? எல்லாரும் ராஜா மாதிரி இருந்திருப்பாங்க, கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பலி கொடுத்தா தேவி வரம் கொடுப்பான்னு யார் அவனுக்கு சொன்னது? என்னோட சக்தி என்னன்னு தெரியாமையே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கடா பொடி பயலே. உன்ன பத்தின எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும்டா அறிவு கட்டவனே. அயோக்கிய ராஸ்கல், எனக்கு எல்லாம் தெரியும். அந்த பொண்ணு செத்தது கன்ஃபார்ம் தானா? எங்க? ஓ, அவளா? அவ பேரு மோகினி. ஆக்சிடென்ட் ஆன பொண்ணு இவ்வளவு மாதிரியே இருந்தா சார்? மாதிரி இல்ல, அவளே தான் மோகினி. சட்டப்படி இவங்க எல்லாரும் தப்பு பண்ணிருக்காங்க, ஆனா தண்டனை கொடுக்கறதும் விடுறதும் ஓ இஷ்டம். இவ்வளவு நாளா நீங்க எல்லாரும் நிறையவே மன வேதனை அனுபவிச்சிட்டீங்க, அதனால உங்களை எல்லாம் மன்னிச்சு விட்டுறேன். குட் லக், ஆல் தி பெஸ்ட்.